This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. Natural actor, born actor. She's 34, I am 33. Adho 33 in the September vandada aandi. So he used to come and give enak position avar nippaaru vandu paapaaru. Okay, so sweet adla namakku. And the bigil padathla la be aanu paathadna Arjun appa enoda vaai mooduvaan. And then nalla thittuvaanga mic la nalla thittuvaangi uno kana aluthittu and the makeup la apdi melt aayi varum. Avar mattum indha interview paathitaarna avladha. பிக் பாஸ் தமிழ் அழைப்பு கண்டிப்பா போக மாட்டேன் இல்ல முடிக்கவே இல்லையே ஐயோ போக மாட்டேன் கமல் சார்னா கமல் சார்ல பார்த்து அப்படியே ஜொல்லி விடுவேன் தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவங்களோட ஜான ஓ கம் 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 தி கிரேட் 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 இந்த லாக் டவுன் அப்போ யாருக்கும் என்ன செய்யணும்னு தெரியாம என்ன ஒரு டாபிக் எடுத்தாங்க ரியல் டாக் ஷோஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து என் கூட யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஹோப்ஃபுல்லி யா கண்டிப்பா 15 வருஷமா வந்து எங்க போனாங்க அப்படின்னு வலவீசி தேடிட்டு இருந்தாங்க ஒரு வழியா வந்து தூண்டில் போட்டு உங்களை கண்டுபிடிச்சு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டோம் சோ ஸ்ருதிகா இஸ் வித் அஸ் டுடே எப்படி இருக்கீங்க எஸ் எஸ் ஐ அம் குட் ஹவ் யூ நல்லா இருக்கேன் உங்களை பார்த்ததும் இன்னும் பிரைட் ஆயிட்டேன் என்ன ஒண்ணு ஹேண்ட் ஷேக் தான் பண்ண முடியல ஆமாமா கொரோனானாலயா ஏ காட் என்னால முடியல உங்களாலயுமா இல்ல இல்ல அவ்ளோ பயந்து இவ்ளோ இன்டர்வியூ எடுக்க வராறோம் ஆனா கொரோனானால ஹேண்ட் ஷேக் கொடுக்க நீங்க சோஷியல் டிஸ்டன்சிங்க இங்க பாருங்க கம் ஆன் ஜெது கம் ஆன் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஆஃப் கோர்ஸ் அண்ட் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு வந்து இன்டர்வியூ தரீங்க ஸ்ருதிகா 15 இயர்ஸ் லை ஸ்டார்டட் ஆக்டிங் ஓகேங்களா 15 டு 16 பண்ணேன் அதுக்கப்புறம் ஐ கம்ப்ளீட்லி ஸ்டாப் இப்போ ஐ எம் 33 ஸோ கேல்குலேட் நோ ஆண்டவன் வந்து 15 வருஷம் கழிச்சு என் முன்னாடி தான் உங்க உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்னு எழுதியிருந்தா காட்ஸ் கிரேஸ் வந்து எனக்கு புண்ணியமா 16 17 இயர்ஸ் இருக்கும் அப்பா பாக்கியம் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் நான் நீங்க என்ன பாவம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல அவர் ரொம்ப பில்ட் அப் கொடுக்கறாரு அதுக்கெல்லாம் நீங்க இதாயிடாதீங்க பில்ட் அப்லாம் இல்லங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்க வேண்டியதே வந்து சொல்ல வேண்டியது வந்து உங்க கண்ணு சம்மாழகா இருக்கு ஐயோ ஜெட்டுக்கு பஞ்சு மிட்டாய் எடுத்துவீங்களா பார்சல் உண்மையாங்க பார்த்து பேசவே வந்து எனக்கு அப்படியே ஒரே வெக்கமா இருக்கு ஓ மை காட் ஒரே தி ஷேக் கொடுங்க எத்தனை பேர் வந்து தைரியமா ஸ்ருதிகா முன்னாடி வந்து நின்னு உங்க கண்ணு அழகா இருக்கு அப்படினு ஃபேஸ் டு ஃபேஸ் நிறைய பேர் சொல்லி இருக்காங்க ஆக்சுவலா நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் தயங்குவாங்க ஓகேங்களா பட் நான் வந்து மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் வி லைக் டு டிராவல் அலாட் ஹஸ்பண்டா ஓகே கல்யாண ஏத்துல பதிவு பண்ணிக்க வேண்டியதா இருக்கு சோ எங்க ரெண்டு பேருக்கும் டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும் அண்ட் நாங்க எவ்ரி இயர் வீல் சிட் அண்ட் வீல் சாட் அவுட் இந்த இயர் இந்த ஊருக்கு போனோம் இதெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னு இந்த வருஷம் முடியுமா அதுக்கு எவ்வளவு சிரிப்பு பாருங்க இல்லங்க சந்தோஷம் இல்ல நம்ம மட்டுமா வீட்டுல இருக்கோம் எல்லாருமே வீட்டுல இருக்காங்க சோ டிராவல் பண்ணும்போது நாங்க யுஎஸ் அண்ட் யூரோப் ஸ்பெஷலி இந்த இடம் இந்த பிளேஸ் போகும்போது நிறைய பேர் வந்து அங்க யூ ஹேவ் வெரி ப்ரிடி ஐஸ் அப்படின்னு அர்ஜுன்ல என்ன ப்ரிடி ஐஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு என் கண்ணு தான் ப்ரிடி ஐஸ் அப்படின்னு அவனே சொல்லிப்பான் 14-15 வயசுல வந்து நீங்க நடிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க எத்தனை பேர் இப்பெல்லாம் 30 வயசுலயே வந்து ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் போய் அது இது பண்ணி வந்து நடிக்கிறாங்க ஆனா 15 இயர்ஸ்ல வந்து எதுமே பண்ணாம அதனால தான் நல்லாவே நடிக்கல நேச்சுரல் ஆக்டர் பார்ன் ஆக்டர் இந்த இதெல்லாம் எத்தனை பேர் முடியல நான் 5 நிமிஷம் முன்னாடியே செத்து போயிட்டேன் இதெல்லாம் அநியாயம் உண்மையிலேயே வந்து ஐ வாஸ் ஹாரிபிள் ஜித்து யூ வான்ட் பிலீவ் இட் I didn't know ABC of makeup, okay? Now at least I know, sorry, if I get dressed like this, I'll look nice. If I wear this dress, I'll look nice. Abdina have that sense. But on the time, I didn't know anything. I just went there and they put like ivlo thick layer of makeup potanga. போட்டு எனக்கு வந்து அது அவ்வளோ மேக்கப் எனக்கு சூட் ஆகலையா என்னன்னு தெரியல யார் சொன்னா
ஐயோ சூட்டே ஆல யார் சொன்னா ஐயோ எங்க இருந்து மாப்பிடுச்சீங்க இவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட் நான் வைக்கறேங்க அதுக்காக தான் இவ பேச்சு இந்த அளவுக்கு யாரு என்ன புகழ்ந்து புகழ்ந்ததே கிடையாது இந்த அளவு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அதே மாதிரி டவுன் டு எர்த்தா இல்ல இல்ல இல்லன்னு மறுத்தது வந்து நானும் பார்த்தது இல்ல ஆக்ட்ரஸே கிடையாதுங்க நான் என்ன ரிகார்ட் பண்ணிக்க மாட்டேன் ஆக்ட்ரஸ் இல்ல என்ன தான் பண்றது இதுக்கு மேல நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்கா சுத்தி காக்கிட்ட பேசலாமா கரெக்ட் கரெக்ட் சொல்லுங்க நீங்க சொல்ல வரது அந்த மேக்கப் ஆ சோ மேக்கப் நால் அந்த டைம்ல ஐ டிட் நோ எனிதிங் ஓகே சோ அவங்கள இன்ஸ்ட்ரக்ட் பண்ண கூட எனக்கு தெரியாது அண்ட் ஆக்டிங்கோ வராது போய் டைரக்டர் முன்னாடி நிப்பேன் நின்ன உடனே அவர் ஏதோ சீசனா அதை பை ஹார்ட் பண்றதுலயே இருப்பேன் ஓகே அண்ட் ஐ வாண்ட் பி சோ ஃப்ரீ அண்ட் ஆல் ரொம்ப கான்சியஸ் ரொம்ப ஸ்கேட் அப்படியே ஸ்டமக்ல பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் இருக்கும் ஓகே ஐயோ ஷார்ட் ஓகேன்னு சொன்னாலே பயமா இருக்கேன்னு அண்ட் தென் நல்லா திட்டு வாங்குவேன் மைக்லயே நல்லா திட்டு வாங்கி ஊன்னு உட்காந்து அழுதுட்டு அந்த மேக்கப்ல அப்படியே மெல்ட் ஆகி வரும் இட் வாஸ் சோ பேட் ஓகே சோ ஹாரிபிள் So I was not na and the profession la I knew that is not my forte adavadhu na adla vandu nalla seiyala nu enake therinjidhu so adanal I lost interest over a point in time I had no amma also romba strict okay la bayangra strict eng amma hitler amma da okay amma vandu punjabi amma vandu paaka romba western adha clothes and all you know how up north they dress up பட் உள்ள வந்து சரியான பட்டிக்காடுங்க மம்மி இந்த இன்டர்வியூ லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன் வெரி ஸ்ட்ரிக்ட் அப்ப வந்து ஷி ஃபோன் கூட ஷி நெவர் அப்பலாம் அந்த வாட் யூ சே நோக்கியால அந்த ஃபர்ஸ்ட் டபுள் 3 இந்த குண்டு ஃபோன் குண்டு ஃபோன் அதுதான் ஓகே அது கூட கூடவே வெச்சுப்பாங்க எனக்கு லக் ஃபோன் கிடையாது சோ நோ ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் ஈவன் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டோ சரிமே நோ ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் பிகாஸ் ஐ டிட்ன்ட் ஹேவ் அ ஃபோன் நோ கனெக்ஷன் அம்மா கூடவே அப்படி உட்கார்ந்துப்பாங்க ஸோ அப்படியே அந்த டைலாக் பச்சுமா திட்டு வாங்கணுமா வந்தோமா மேக்கப் டச்சப் பண்ணுமா திரும்பி வேணுமா திட்டு வாங்கணுமா வந்தோமா அப்படியே இருந்தது ஸோ ஓவர் அ பாயிண்ட் ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பட் அகாடமிக்லி ஐம் வெரி ஸ்ட்ராங் அதனால ஸ்கூலில் ஐ ஆல்வேஸ் பின் த என்ன சொல்றது கிளாஸ் லீடர் அசிஸ்டன்ட் ரெப் காலேஜில் ஐ காட் த யூனிவர்சிட்டி ரேங்க் கோல்ட் மெடலிஸ்ட் ஆமாம் ஸோ அதனால அண்ட் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் டைம் நாள் லைக் வி ஹேவ் அ ஹியூஜ் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் அந்த கேங் கூட ஐம் ஸ்டில் இன் டச் ஸோ ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் அந்த பிட் ஆஃப் லைஃப் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதனால அண்ட் சின்ஸ் அந்த எக்ஸ்போஷர் யங் ஏஜ்லேயே கிடைச்சதுனால ஐ அந்த லைம்லைட் எனக்கு திருப்பியோ வேணும் அந்த ஆசை அதெல்லாம் எனக்கு இல்ல சுத்தமா இல்ல லைக் இட் ஜஸ்ட் டைட் டவுன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சோ ஒரே क्वेश्चन இல்ல உங்களோட அந்த இன்சைக்ளோபீடியா இல்ல ஆனா அந்த 15 இயர்ஸ் அந்த ஏஜ்ல வந்து பெரிய ஆக்டர் கூட பெரிய ஆக்டர்னா உங்க ஏஜ் அது கம்பேர் பண்ணி வந்து நடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல and i was very tensed okay ஏனா அந்த டைம்ல தான் சூர்யா சார் ஹட் गिवन a super duper blockbuster and he looked so nice in person and I used to just look at him and then he used to come and avar vandu enna kepaaru inik school poniyama pone exam epoma nalla irukkama nalla irukken so ellarum naanga vandu or kid mari dhaan treat pannanga in fact director la naan nadandhu varumbodhe enakku vandu and style and all I can't walk seringla and the time la now I can okay but and the time la style class rep a irundhe epme boy mari dhaan nadappa okay ஐயோ இந்த பொண்ணுக்கு நடக்க கூட தெரியலமா கொஞ்சம் சொல்லி கொடுங்கம்மா சோ இட் வாஸ் லைக் தட் அதனால ஐ டோன்ட் நோ பாத்தீங்கன்னா you look even more broader neenga irukkiradha vida konjam aamaanga aama theriyum paakumbodhe gunda theriyum ana nerla evlo olliya iruken appdinu solla maaten neenga olliya adnala so andha mari irundhadnala i looked or mari தளபதி எப்படிங்க பார்த்த உடனே அவர் எப்படி ஃபிட்டா இருக்கார்ல இப்ப கூட ஆமாங்க வேற லெவல் அந்த டைம் பாத்துக்கிங்களா அவரோட ஏதோ ஒரு இதுல வந்து அவரோட சன்னோட போட்டோவோ அவரோட போட்டோ அப்படியே பிரதர்ஸ் அதுதாங்க ஆக்சுவல் பிரதர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும் அந்த பிகில் படத்துல எல்லாம் அப்படியே ஆனு பார்த்ததுதான் அர்ஜுன் அப்பப்ப என்னோட வாய மூடுவான் சூர்யா கரெக்ட் ஹிஸ் ஐஸ் ஆர் சோ நைஸ் அண்ட்
prominent and big and manly. That very clean and nice. இது வந்து ஜீவா அது என்ன மாதிரி தான் இருக்கு ஏடி கரெக்ட் அப்படி நீங்களே இப்படி காட்டி இருக்கலாம் நினைக்கிறேன் நான் ஐயோ பாவம் அவர் மட்டும் இந்த இன்டர்வியூ பாத்துட்டாருனா அவ்வளவுதான் மாதவன் மாடி எப்படிங்க உடனே உடனே கண்டுபிடிச்சீங்க ஆமா அவ்வளவு படம் பாப்பங்க அந்த அளவு கேவலமா கிராப் பண்ணிருக்கேன் நான் மாடி இஸ் சூப்பர் ஸ்வீட் ஓகே எப்படினா நல்லதமயத்தில இல்ல ஐ ஜஸ்ட் டிட் அ கெஸ்ட் ரோல் தான் பண்ணேன் அதுல வந்து ஃபுல் ஸ்விங்ல கிடையாது மேபி ஒரு 4 டே ஷூட் அவ்வளவுதான் ஸோ அந்த கெஸ்ட் ரோல் பண்ணும்போதே என்னோட கசின்ஸ் அம்மா வந்து பஞ்சாபியில் ஸோ நார்த் இண்டியன் கசின்ஸ் எல்லாம் அப்போ வந்து மேடி வாஸ் ஃபேமஸ் அமங்ஸ் த நார்த் இண்டியன்ஸ் கூட ஸோ அவங்க வந்து மேடியோ வி வாண்ட் டு கமெண்ட் சிஎம் வி வாண்ட் டு கமெண்ட் சிஎம் நானே வந்து சரியாக பார்த்தது இல்லை அந்த ஷார்ட்டை போய் தான் வந்துட்டு அப்புறம் போயிடுவேன் அப்படின்னு சரி வாங்க அப்படின்னோடனே ஷூட்டிங் ஸ்பாட்க்கு அவங்களை கூட்டின்னு போனால் லைக் தேவர் லைக் ஒரு ஹியூஜ் என்னோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலிங்க ஸோ எல்லோரும் வந்திருந்தாங்களா He was so sweet. He said, no, come. All of us will sit. It was not like, hi, hello, hello. Anna liking? Yeah, Anna liking. Okay, inga, nice, bye. Abdi yalla kediyadu. Okkandu, come nu sollittu, ellari okkar vetchu. He was speaking literally oru oru man nerathukku mela pesi nirundaru. What a gem, and no? And the vibe da ungalukku ottikittu. Ah, maybe. Such a humble person. Evlo oru. Adala onnume feel pannama. He was so relaxed. Avaroda adutha shot ready. Avara varaiye he was talking to them. Of course, one of the most handsome heroes, Ajit sir, thana. Oh God, how handsome no he is. He's a very leveling guy. Too good. அதாவது அவர் என்ன ஓல்டா இருந்தால் அதாவது வயசாயி அந்த அந்த லுக்ல இருந்தாலும் ரசிக்க தோணும் சின்ன வயசுலயும் ரசிக்க தோணும் எந்த லுக்ல அவர் வந்தாலும் அவரை ரசிக்க தோணும் ரசிகை ஆமாமா ரசிகை பிக் டைம் ரசிகை இப்ப பாருங்க இந்த கண்ணல ஏதோ ஒரு அப்படி வந்து பாக்க போறது இந்த சூப்பர் ஸ்டார் ஹார் தலைவர் நான் சொன்னேன் பவர் பவர் ஸ்டைல் அந்த சிரிப்பு ஓ காட் அடுத்து காட்டவே தேவல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எனக்கு கிஃப்டிங் ஓ கமல் சார் ஐ ஹவ் டோல்ட் யூ அபௌட் ஹிம் வாட் a ஹேண்டம் சம எல்லாத்தையும் மறைச்சி வெறும் Black screen-ஐ காட்டி நீங்களே சொல்லிரணும் அந்த அளவு வந்து அவ்ளோ வந்து அத்துப்படி அவ்ளோ மூவிஸ் பாப்போம்ங்க அண்ட் வந்து உங்களோட ஓன் டிசிஷன் தானா நடிக்கணும் அப்படின்றது பேரண்ட்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி நீங்க நடிக்க அது வந்து ஒரு லாங் ஸ்டோரி கேக்குறீங்களா இல்ல போர் ஆயிடுச்சு நீங்க பேசுங்க நான் கேட்டுட்டே இருக்கேன் வேற என்ன வேணும் சொல்லுங்க ஓகே டன் ஸோ அப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட் எண்டு அப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் வந்து நானும் என் தம்பியும் ஃபுல்லாக பிளேட்டு ஃபுல்லாக அப்படியே அள்ளி எங்கள் பிளேட்டே ஃபுல்லாக இருந்தது எது சாப்பிடணும்னு தெரியாமல் அந்த டைமில் வந்து டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு அந்த டைரக்டர் இஸ் நாட் மை ஸ்ரீ மூவி டைரக்டர் ஓகே அதுக்கப்புறமா இல்லை அப்படின்னு அப்பா ஐ டோன்ட் நோ அங்கிள் ஆஸ்க் மை ஃபாதர் அப்படின்ட்டு நான் வந்து அப்போ லீட் ரோல்லாம் ஐ டென்ட் இவன் இமேஜின் ஏதோ ஒரு சிஸ்டர் ரோல் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் ரோல் அப்படி கூப்பிட்றேன் 9th ஸ்டாண்டர்ட் தானே அந்த டைமில் ஹூவில் அப்போ அவர் வந்து அம்மா அப்பா கிட்ட கேட்கும் போது அப்பா இல்லை இல்லைன்னுலாம் சொல்லி அப்போ வந்து தே காட் டு நோ தட் தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவங்க கிராண்ட் டாட்டர்னு அப்ப வந்து அம்மா அப்பா ஸ்ட்ரிக்டா நோ சொல்லிட்டாங்க நான் வந்து யாரு ஹீரோ அப்படின்னு கேட்டேன் போட்டு ஃபுல்லா அந்த வீடே உல்டா பாக்கிட்டேன் அப்படி எல்லாம் எங்க அம்மா கூட நான் ஆர்கியூ பண்ணதே கிடையாது பிகாஸ் எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சொன்னால சோ நான் வந்து யூ கேனாட் ஸ்டாப் மீ திஸ் இஸ் மை கரியர் அப்படின்னு அம்மா வந்து காட் ஷாக்ட் ஓகே நல்லா சம்மடி அதுக்கப்புறம் வாய பேசல அம்மா ஒன்னு தருமடி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் சும்மா பறந்துது அப்படி அப்படின்னு ஓகே அதுக்கப்புறம் தென் அப்பா கன்வின்ஸ்ட் அம்மா அப்பா இஸ் வெரி லீனியன்ட் நான் கொஞ்சம் அழுதா போறோம் நடந்துரும் அப்பாவோட பெட் நான் ஸோ அப்பா வந்து கன்வின்ஸ் பண்ணி ஆனா அம்மா கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க ஓகே ஈஸியா எப்படி ஆனாங்க எப்படி ஆனாங்க நானும் யோசிச்சு பார்த்தா இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையே வெளியே வருது எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா இந்த வயசுல வந்து அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது டான்ஸ் டான்ஸ் கிளாஸஸ் ஃபார்முலா போனதில்லை மேக்கப் அதெல்லாம் போட்டதே கிடையாது பிஃபோர் இண்டஸ்ட்ரி அம்மா வந்து ஷீ டசன்ட் அந்த கான்செப்ட் ஆஃப் ஒரு மை வச்சா கூட ஷீ வில் ஷவுட் ஸ்கூலுக்குலாம் போகும்போது அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு லிட்டர் லிட்டராக என்ன ஊத்தும்
ஆனாலும் அண்ட் போகும்போது எட்ஜ தட்டி அந்த ஐலைனர்லாம் ரப் பண்ணி அம்மா கண்டுபிடிச்சிரும் கார்லயே டமல் டமல் விடும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால அப்பா செட் சி ஷி டஸ் நாட் நோ எனி திங் மேக்கப் இது டான்ஸ் கேம்ஸ் எதுவுமே தெரில. இந்த டைம்ல போட்டோ ஏன்னா இந்த ஆசை இருந்ததுன்னா அது வளர்ந்துக்கிட்டே போவோம். ஷீ க்ரோ வித் தட். இல்லை இல்லை இல்லைன்னு சொல்ல சொல்ல கிட்ஸ்க்கு எப்பவுமே ரிவர்ஸ் சைக்காலஜி, இல்லைன்னு சொன்னா பண்ணுவாங்க, பண்ணுன்னு சொன்னா வேணான்னு விடுவாங்க. அதனால அவ பண்ணிட்டோம், அவளே அது வந்து நல்லா செய்யாம அவளே வெளியே வந்துட்டா. அப்போ அவ வென் ஷி க்ரோஸ் அண்ட் வென் ஷி நோஸ் ஹவு டு ட்ரெஸ், வென் ஷி நோஸ் ஹவு டு டான்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட், அந்த டைம்ல ஷி கோஸ் யூ கான் ஸ்டாப் ஹர். அதுக்கப்புறம் இவ்வளோ கேடி கரெக்டா அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரி தான் இப்போ வந்து கேடியா எங்க டாடி. அதே மாதிரி நீங்களும் வந்து நாலு படம் நடிச்சிட்டு ஓடி போயிட்டீங்க. I didn't know anything. I made a fool out of myself. I didn't know to dress, nothing as he said. I didn't know to dance. ஒண்ணுமே எனக்கு தெரியல. அப்படியே போய் சும்மா பா 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 பான்னு வந்துட்டு வந்துட்டு அது ஒரு அவர்ஷன் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா என்னாலே அந்த ஸ்கிரீன்ல பார்க்க முடியல. ஐயோ ரொம்ப சிங்கமா இருக்கேன், ஐயோ இந்த பாட்டு. ஆடியன்ஸ் எல்லாமே அவங்களதான் ஸ்கிரீன்ல வேணும் அப்படின்னு விரும்புறாங்க. இப்ப கூட எவ்வளவு பேர் வந்து உண்மையாதான் அவங்களோட அந்த கருத்து என்ன செய்யணும் தெரியாம என்னால ஒரு டாபிக்கா மதிச்சு எடுக்கிறதுக்கு அவங்களுக்குதான். She's 34, I am 33. அதுவும் 33 இந்த செப்டம்பர் வந்தாதான். இன்னொரு ஆர்டிக்கல்ல வந்து நான் ஹனிமூனோ ஏதோ என் பையனோடய ஏதோ போன அப்ராட் போன பிக்சர்ஸ் வந்து அவங்க அப்ராட்ல படிக்கிறாங்க. டே படிப்பதா முடிஞ்சு 15 வருஷம் ஆகுதா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய ரவுண்ட்ஸ்ல வந்தனே இருந்தது அந்த ஸ்பேன் ஆஃப் இந்த 5-6 months. ஸோ அதுக்கப்புறமா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி ஆயினே வந்தாங்க. ஏன்னா அங்கிருந்து தானே ஃபோட்டோஸ் எடுத்து இங்கே போடுறாங்க. அதுவும் எல்லாத்துக்குமே ஒரே ஹெட்லைன், எப்படி இருந்தவங்க எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு. ஐ டோன்ட் நோ எக்ஸாக்டா எனக்கு தெரியல ஓகே, ஆனால் அப்படிதான் மீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபாலோவர்ஸ் தான் வந்தேன். அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்ட் கெட்டிங் மெசேஜஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். என்னோட டிஎம்ல வந்து நிறைய பேர் வந்து யூ லுக் சோ பியூட்டிஃபுல் நவ் மேம், நீங்க ஏன் இப்போ திருப்பியே வரமாட்டீங்க அப்படி அப்படின்னு. ஐ வாஸ் லைக் நிஜமா தான் சொல்றாங்களா இல்லை நம்மளை கலாய்க்கிறாங்களா லைட்டா அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல. இனிமே பாருங்க இந்த நாள்ல இருந்து குவிய போது எங்களுக்கு போன் பண்ணி ஏண்டா உண்மையாதான் நீங்களே முடிவு எடுத்துட்டீங்களா இல்ல வேணா இல்ல. சி அந்த அப்பா சொன்ன எங்க அப்பா அப்போ ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி பிகாஸ் ஐ டென்ட் டூ வெல் ஓகேங்களா. ஸோ ஐ டென்ட் என்ஜாய், நான் பண்ணுறது வந்து நான் என்ஜாய் பண்ணாமல் ஐயோ சைன் பண்ணிட்டோமே போனோமேன்னு போயின்னு இருந்தேன். ஐ நியூ ஐ வாஸ் நாட் கிவிங் மை பெஸ்ட், ஐ நியூ ஐ வாஸ் நாட் லுக்கிங் மை பெஸ்ட். அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லைங்களா. இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க, எல்லா டீச்சர்ஸ் கிட்ட திட்டு வாங்கினே இருக்கீங்க, 10,000 அரியர்ஸ் வச்சுன்னு இருக்கீங்க, கட் பண்ண தானே உங்களுக்கு பண்ணும். அதே மாதிரி ஸோ சேம் அந்த மாதிரி எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே சுத்தமாக போச்சு. அப்போ வந்து ஐ செட் அம்மா இனிமேல் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ, இதுதான் சான்ஸ்னா அப்பா வந்து இதுக்கப்புறம் யூ ஷுட் நெவர் சேஞ்ச் யுவர் மைண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு டூனா ஐ டோன்ட் வாண்ட் டு டூ, உனக்காக வி கேம் இவ்வளோ தூரம், இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு டூனா இப்போ கிடையாது, ஒரு 5-6 years கழிச்சு கூட உனக்கு அந்த மைண்ட் வரக்கூடாது. வராது எல்லாம் பார்த்து முடிச்சுட்டேன் ஃபினிஷ் போறேன். அதே மாதிரி எனக்கு வரவே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம்ல எல்லாரும் மறந்துட்டாங்க. பிகாஸ் ஐ வீண்ட் மை செல்ஃப் லிட்ரலா இண்டஸ்ட்ரியில யார்கிட்டயும் என் கான்டாக்ட் நம்பர் இல்லை, நிறைய நம்பர்ஸ் அதுக்கப்புறம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் டச் இல்லை யார்கிட்டயும், நோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ் சச். அதனால டோட்டலா ஐ வாஸ் த வாய்ட் ஆஃப் ஆல் தட். அதுக்கப்புறமா இப்போதான் ஆஃப் லேட் இந்த இன்ஸ்டாகிராம்ல பிக்சர்ஸ்லாம் போ இதான அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ், வில் யூ டூ ஆட் ஷூட்ஸ், வில் யூ டூ வில் யூ டூ அ மூவி, மூவியா யாரோட மூவிக்கெல்லாம் வயசாயிடுச்சுமா அப்படின்னு.
ஸோ அந்த மாதிரி இப்போ தான் வரும்போது அண்ட் ஐ ஹாவ் லைக் ஒருத்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு நீட்டாக ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணி வச்சேன் ஜித்து அண்ட் அதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் காபி பேஸ்ட் காபி அதில் ஒன்று தான் ஐ ஹட் டைப் ஐ சேட் ஒன்று ஐ டோன்ட் நோ ஃப் ஐம் ஃபோட்டோஜெனிக்கு பிகாஸ் ஐ ஃபீல் ஸ்க்ரீனில் ஐ டோன்ட் லுக் நைஸ் அந்த டைமில் பட் இப்போ ஐ டோன்ட் நோ 15 இயர்ஸ் டவுன் த லைன் அண்ட் எனக்கும் வராது ஐ டோன்ட் நோ எதுக்கு உங்களோட ப்ராஜெக்டே நீங்கள் ரிஸ்கில் வைக்கிறீங்க யூ கெட் சம்மன் 100 டைம்ஸ் பெட்டர் அண்ட் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணுங்க அப்படின்னு ஓகே அண்ட் நீங்கள் டெபியூ மூவியே வந்து சூர்யா சார் அப்படின்றது தெரியும் இப்போ வந்து சூர்யா சார் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டார் தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியாவில் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி இருக்கு இந்த இந்த டைம்ல வந்து உங்க நீங்க தோணும்ல அந்த டைமே வந்து சூர்யா சருக்கு பேரா நடிச்சது ஆயா அதுதான் ஐ வாஸ் அதனால தான் உட்கார்ந்து அழுது அப்படியே அதெல்லாம் செருப்பெல்லாம் வந்து அப்பவே அவள இதுன்னும் போது இப்போ வந்து அவரோட ரேஞ்ச் ரொம்ப ஆமா ஆமா அண்ட் ஹி வாஸ் வெரி கைண்ட் ஓகே ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் கூட என்ன பண்ணுவாருனா இப்போ நான் வந்து அந்த டைலாக் சொல்றதுலயே தண்ணறின்னு இருப்பேன் ஓகே அந்த டைம்ல அவர் வந்து பொசிஷன் பார்க்க சொல்லுவாங்கல்ல மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அவர் வந்து அந்த டைம்ல ஹி வாஸ் அ பிளாக் பஸ்டர் ஹிட் தானே ஸோ ஹி யூஸ் டு கம் அண்ட் கிவ் எனக்கு பொசிஷன் அவர் நிப்பாரு வந்து பார்ப்பாரு ஓகே ஸோ ஸ்வீட் அதெல்லாம் நம்ம கேட்கவே வேணாம் அண்ட் வெரி ஹம்பிள் ஸ்பாட்ல பேசுறதோட சரி தட்ஸ் இட் அதுக்கப்புறம் ஹீல் பி இன் ஹிஸ் ஓன் ஜோன் ஸோ வெரி நைஸ் பர்சன் ஸோ அதனால ஹீ அந்த ஸ்டார்டம் அதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட அந்த டைம்ல சொல்றேன் 15 இயர்ஸ் பேக் ஸோ இப்போ கூட நினைச்சு பார்த்தா ஐ ஃபீல் வெரி நைஸ் லைக் மை கோஸ்டார்ஸ் எவ்ரி ஒன் ஹவ் பீன் நைஸ் டீசென்ட் அண்ட் ஹம்பிள் சினிமா வந்து சின்ன வயசுல ஆசையா இருந்தது நடிக்கணும் அப்படின்னு நடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சரி ஓகே இதுதான் என் ட்ரீம் இதை சேஸ் பண்ண போறேன் இதுதான் ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்படி எல்லாம் இல்லை என்ன தெரியுமாச்சு ஃப்ளோவா பிஎஸ்சி பண்ணனா அங்க யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினா அம்மால போறோம் இது சும்மா ஓவரா படிக்கிறது கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு நானும் சொன்னேன் அப்பா கிட்ட வாவ் கல்யாணமா அப்ப இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சங்கீத் வைக்கணும் ஒரு வாரம் பண்ணும் அப்படி இப்படின்னு அப்போ அப்பா தான் சொன்னாரு அவ ரொம்ப நல்லா படிக்கிறா அவள வந்து எம்பிஏ படிக்க வைக்கலாம் அப்படின்னோடனே நான் வந்து எம்பிஏலாம் படிக்கணுமா எம்பிஏ ஜாயின் பண்ணேன் மொத்த கிளாஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு போச்சு நான் மட்டும் கிளாஸ் உட்காந்து மேமோட சும்மா பாவம் மேம் என்ன கேட்டு கேட்டு நான் மொக்க போட்டிருந்தேன் மேம் கிட்ட மேம் அப்போ கேட்டாங்க அப்ப நீ ஏன் தான் எம்பிஏ பண்ற வை ஆர் யூ வேஸ்டிங் அப்படின்னா சார் இன்விடேஷன் வெட்டிங் இன்விடேஷன்ல பிஎஸ்சி கம்மா எம்பிஏன்னு வரும் ஸோ அப்பவே மை ட்ரீம் வாஸ் கெட் மேரிட் அண்ட் கல்யாணம் பண்ணனும்ன்றது ஒரு ட்ரீம் நிறைய பேருக்கு அதே நல்ல ஜாலியா கல்யாணம் ஒரே சூப்பரா கல்யாணம் அந்த மாதிரி ஓகே தென் ரொம்ப யங் ஏஜ்ல ஐ காட் மேரிட் 22 and a half 23 ஐ காட் மேரிட் நான் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 1 year சும்மா தான் ஊர்லாம் சுத்தி இருந்தேன் ஜாலியா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி மேக்கப் எல்லாம் போட்டு அப்படியே பந்தாவா சுத்தி இருந்தேன் அதுக்கப்புறம் ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் கேரியர் ஐ வாஸ் கேரிங் அப்புறம் ஆரவ் பிறந்த உடனே எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 6 years ஆரவ் 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 நான் இப்படியெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் என்ன என்னோட வேற வெர்ஷனை பார்க்கணும் ஓ மை காட் அப்படியே இந்த வீடே மறலாம் அப்படியே ஃபுல்லாக ஃபுல் மேலடியே சத்தம் கேட்கும் ஓகேங்களா ஸோ ஆரவ்க்கு சொல்லி கொடுக்குறது ஆரவ்க்கு ஊட்டுறது அதுவும் ஊட்டுறதெல்லாம் அவன் வந்து வாமிட் எடுத்து அதே அளவு எடுத்து திருப்பியும் ஊட்டுவேன் வச்சு அதே அளவு வச்சு திருப்பியும் ஊட்டுவேன் சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு பாரனாய்ட் மதம் எல்லாமே நான் தான் செய்யணும்னு நினைப்பேன் இப்போதான் லாஸ்ட் 2 years ஐ வென்ச்சர்ட் ஏன்னா இப்போ அவன் ஸ்கூல்லேயே 3 o'clock வரைய இருக்கான் 8 years ஆயிடுச்சு அவனுக்கு அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் கிளாஸ் போயிடுவான் அங்கே ஒரு 2 hours இருப்பான் 6:30 தான் நான் அவனை பார்ப்பேன் அதனால சரி இந்த டைம் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்போ கூட நத்திங் ரிலேட்டட் டு மீடியான்னு நினச்சி ஐ டிட் ஹாப்பி ஹப்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன் நானே தான் சோல் ப்ரொப்ரைட்டர் இல்லை ஸோ ஆக்சுவலி அது எப்படி வந்ததுன்னா நான் வந்து என்னோட ஸ்கின்க்கு ஐ டோன்ட் யூஸ் எனக்கு ஃபேஷியல்லாம் பண்ணால் ஃபுல் ரேஷஸ் வந்துடும் நான் ஃபஸ்ட் டைம் ஃபேஷியல் பண்ணும்போது என்னோட வெட்டிங் டே 1 day முன்னாடி என்கேஜ்மெண்ட்க்கு 1 day முன்னாடி பண்ணுறேன் ரெட் ரெட்டாக குப்பிடுச்சு என்னடா இது அதை மறைக்கிறதுக்கு ஒயிட் ஒயிட்டாக மேக்கப் போட்டு அன்னைக்கு பஃபூன் மாதிரி இருந்தேன் ஓகேங்களா அதுதான் லாஸ்ட் டைம் நான் பண்ணது அவர் ஒரு 10 facials
சோ இதுல வேற ফুল மேக்கப் இல்ல உங்க லெவல மேட்ச் பண்ணோம்ல அதனால அவரு ஆனா நீங்க அதோட அதிக லெவல் போயிட்டீங்க பாருங்க அதோட விளையாடிட்டாங்க என்ன சோ அதனால ஐ வாஸ் லைக் அதுதான் லாஸ்ட் டைம் சோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எனக்கு வந்து பேசிக்கலி குட் ஃபார் ஸ்கின் ஒரு 5-6 இயர்ஸ் ஐவ் பீன் யூசிங் மை ப்ராடக்ட்ஸ் சோ அப்படி தான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன் business with just two products okay and the title first business with two products annala I want to go slow I don't want to disappoint them adukkene na vande veetla or balli aada vechirukke trial will trial la varadhukku enoda husband da trial avarda trial avarda ena avarku buffalo skin maringa adavadhu eppadi na enna pannalum onnume avadunga jolly ah facial la pannittu palapalapalaanu varuva naala pannave mudiyadhu enna potalum avarku nalla easy ah set aidum adanalu first avarda try pannuvaru and suppose vandu future la ungalku vandu big boss tamil arrive kandipa pomaten ரஜினி சரோட லாரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் லாரியில வந்து ஃபுல்லா அந்த பூ எல்லாம் வச்சு அவரோட ரிலீஸ் அப்போ அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க அந்த அளவு இப்போ கூட வந்து வேலை என்ன வேலைன்னு சொல்லி காலையில இருந்து ஃபோர் ஷோஸ் ஃபர்ஸ்ட் டே போவான் ஓகே அந்த மாதிரி ஃபேன் இன்ஃபேக்ட் நான் சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு தடவை ரஜினி சரோட போட்டோ எடுத்திருக்கேன் ஓகே அப்போ வந்து கல்ச்சுரல்ஸ் போகும்போது வி வர் பிராக்டிசிங் இன் ரஜினி சார்ஸ் ஹவுஸ் okay wow. yeah so aishwarya rajnikant all of them were there and our seniors were teaching us appo na vandu naanga appo da culturals ku porom psbb culturals poyindom so we all were dressing up and the time la lata ma'am said chutika just come here once like ah okay ma'am na abdi and ulpa vadiyo mala kurta matta potittu kondaiya potittu pona டோர் ஓபன் பண்ணோட ரஜினி சார் அப்படியே ஃப்ரோஸ் வாவ் அண்ட் யூ நோ ஹி இஸ் சோ அவர் எவ்வளவு ஹம்பிள் தெரியுமா தட்ஸ் வை அவர் அங்க இருக்காரு அவர் வந்து லதா மேம் சொன்னாங்க யாருன்னு தெரியுதுங்களா யார் அப்படின்னோட தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவங்களோட கிராண்ட் Oh, come. The great-great-great-great-granddaughter of great-great-great-great-grandfather. He just hugged me. So sweet of him. But I was cold. I freeze. I was like, okay, I was like, Abba, this is going to happen. And Tata Patti, you know? One thing I know. Why? Yeah, I was born in 87 September. தாத்தா வந்து 87 நவம்பர் அக்டோபர் நவம்பர்ல இறந்தாரு சோ ஐ வாஸ் 2 मंथ्स பேபியா தான் இருந்தேன் ஓகே சோ நான் பார்த்ததே இல்ல அவரை ஐ டோன்ட் நோ அவர் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் பட் இருந்தாலும் அதுக்கு அப்புறம் நீங்க வளர வளர அவரோட புகழ் அவரோட ஓ மை காட் இட் லிட்டரலா என்ன ஃபாலோ பண்ணுச்சு லிட்டரலா ஃபாலோட் மீ லைக் a ஷேடோ மாதிரி ப்ரொடெக்டிங் மீ இப்போ வெரிய அந்த தில்லுமுள்ளு சீன்லாம் வேற லெவல்ல யா ஈவன் ஐ லைக் தட் மூவி a lot கண்டிப்பா சூப்பர் அது வந்து ஹி இஸ் சோ எக்ஸ்பிரசிவ் அத நான் நினைப்பேன் தாத்தா பேரே கேவ் எவ்வளவு கேவல பத்த முடியுமோ அவ்வளவு கேவல பண்ணி இருக்கேன் நான் Thanks a lot, Shrutika. Okay, Jitu. It was so much fun talking to you also.